ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். தீபாவளி பண்டிகையை ஒட்டி விமான கட்டணங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளன. தீபாவளி பண்டிகையை ஒட்டி விமான கட்டணங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக நாட்டின் பொருளாதார தலைநகரமாக கருதப்படும் மும்பையிலிருந்து பிற பெருநகரங்களுக்கான விமான கட்டணம் வானை தொடும் அளவிற்கு அதிகரித்துள்ளது. நவம்பர் 11 முதல் 15 வரையிலான நாட்களில் நவம்பர் 1 நிலவரப்படி மும்பை ராஞ்சி இடையிலான குறைந்தபட்ச இருவழி விமான கட்டணம் 40,000 ரூபாயை தொட்டுள்ளது. ராய்ப்பூருக்கான கட்டணமும் இதே அளவுக்கு உயர்ந்துள்ளது. பிரயாக்ராஜிற்கு சென்று வர 39,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதேபோல கயாவுக்கு 33,000, லக்னோவுக்கு 32,000, கொல்கத்தாவுக்கு 23,000, டெல்லிக்கு 17,300, கான்பூருக்கு 13,000, கொச்சிக்கு 10,700, பெங்களூருக்கு 8,900 ரூபாய், ஹைதராபாத்துக்கு 8,200 என கட்டணங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளன. மும்பையிலிருந்து சென்னைக்கு கட்டணம் 8,000 ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் மதுரைக்கு 27,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மும்பையிலிருந்து பிற வடமாநில நகரங்களுக்கு விமான கட்டணங்கள் மிக அதிக அளவில் உயர்ந்தாலும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி ஆகிய தென்னிந்திய நகரங்களுக்கு ஒப்பீட்டளவில் குறைந்த அளவிலேயே உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.